மனம் தனக்கே உரித்தான உயர்நிலைகளை நிலைகளை எட்டிவிடும் போது அது தானே சுயம் பிரகாசமாக பூரண ஆரம்பிக்குது இந்த நிலையை எட்டும்போது அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆற்றல் பெறுகிறது ஆலிஸ் ஹியர் அண்ட் கன் பை மிராக்கிள் சேஞ்ச் என்கிறார் பகவான் இங்கு அனைத்தும் அற்புதமே ஒவ்வொரு அற்புதமும் இன்னொரு புதிய அற்புதத்துக்கு வழிகோல்வதாக அமைகின்றன ஒன்றில் இருந்து இன்னொன்று உதயமாகிறது அறியாமையிலிருந்து ஞானம் விகசிக்கிறது இருளிலிருந்து ஒளியும் துன்பத்திலிருந்து ஆனந்தமும் வியக்கத்தக்க வகையில் ஒன்றையொன்று மிஞ்சும் வண்ணம் ஒன்றையொன்று மாற்றியமைக்கும் வண்ணம் உதயமாகிக் கொண்டே இருக்கின்றன இத்தகைய விந்தை மிகு பணிகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்கையின் ரகசிய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டதாக இந்த மனம் செயல்படுகிறது மனம் இந்த இல்லாமல் மற்ற உலகங்களிலும் புகுந்து துரிதமாக செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தது அலாதியானது இங்கு மனமானது ஜடத்துக்கும் உயிர் சக்திக்கும் கட்டுப்பட்டதாக இல்லாமல் தானே சுயமாக ஆட்சி செய்கிறது அப்பொழுது ஆன்மாவானது தன் அதி அற்புத வல்லமை கொண்டு மனதின் எண்ணங்களை அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முற்படுகிறது முற்றிலும் மாறுபட்ட இந்த உள் உலகங்களை உள்ளுக்குள்ளேயே இணைக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் உள்ளார்ந்த இரகசிய இணைப்பு மார்க்கங்களை சக்தியானவள் அப்போது மனதுக்கு தெரியப்படுத்துகிறாள் இந்த உள் உலகங்கள் அவை ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு செல்ல முடியும் அதற்கான இரகசிய இணைப்பு மார்க்கங்கள்லாம் இருக்கு அதை மனதுக்கு சக்தி தெரியப்படுத்துகிறாள் இருந்து ஒருவன் சக்தியை தரிசிக்கும் போது அவளை ஆராதனை செய்யும் போது அவனுக்கு அவள் தனது வியத்தகு பிரதேசங்களின் சௌந்தர் எல்லாம் தானே முன்வந்து தெளிவுபடுத்துகிறாள் இயற்கையின் சக்திகளை அறிந்து உணர்ந்து போற்றி அத்துடன் ஒருவன் தன்னை இணைத்து கொள்ளும் போது இயற்கை தனது பேரழில் பிரதேசங்கள் பற்றிய ஞானத்தையும் ஆற்றலையும் அவனுக்கு விளங்க வைக்கிறாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே மனத்தால் ஜடத்தின் விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் கடந்து விகசிக்கும் ஆற்றல் பெற்றவனுக்கு இயற்கை தனது சட்ட திட்டங்களை தளர்த்துகிறாள் அவன் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிகிறாள் தனது ஆற்றல்களை எல்லாம் அத்தகு அதிமன புருஷனிடம் அர்ப்பணிக்கிறாள் அப்பொழுது அற்புதங்கள் மலர ஆரம்பிக்கின்றன சொர்க்கமும் நரகமும் பூமியில் அவனுக்கு சேவகர்களாக மாறுகின்றன இப்பொழுது அவை அவனது ஆசையை தூண்டிவிடவோ அவனை அச்சுறுத்தவோ முடியாது அவனது விருப்பத்தை நிறைவேற்ற அவனுக்கு சேவை செய்ய அவை முன்வருகின்றன ஆன்மாவையும் இணைக்கும் பாலமாக இறைவனையும் மனிதனையும் இணைக்கும் தூதுவனாக சக்தி செயல்படுகிறார் இறைவனின் செயல்பாடுகளை எப்படி நம்மால திட்டமிட்டு கணித்து சொல்ல முடியாதோ அதே மாதிரி சக்தியின் லீலைகளையும் நம்மால எளிதில் கணித்து விட முடியாது அவள் தனது செயல்களை சுதந்திரமாக நிகழ்த்தும் ஆற்றல் கொண்டவள் இருந்தாலும் சிருஷ்டியின் நோக்கத்தையும் அதன் பரிணாமத்தையும் கருத்தில் கொண்டு அவள் தனது விருப்பங்களை செயல் திட்டங்களை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் இருக்கும்படி பார்த்துக்கொள்கிறாள் அவள் தனது தீவிரமான சீற்றம் மிகுந்த குணங்களால் சகல உலகங்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளாள் எது நடக்க முடியாது நம்ம நினைக்கோமோ அதனை தனது வல்லமையால் நடத்தி காட்டும் அற்புத திறன் படைத்தவளாக சக்தி விளங்குகிறாள் சக்தியின் முறைகள் தந்திரமானவை அவை அவளின் மாய விளையாட்டின் பதிப்புகள் நம் ஊன கண்களுக்கு புலப்படாத பல சூக்ஷ்ம உலகங்கள் உள்ளன என்பது பற்றிய உண்மையையும் இங்கு பகவான் எடுத்துரைக்கிறார் இந்த சூட்சும உலகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மூடப்பட்ட தனித்தனி அமைப்புகளாக அமைக்கப்படவில்லை எல்லாம் ஒன்றுக்கொன்று தான் இவை யாவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இருக்கின்றன மேலும் உயர் உலகங்களிலிருந்து சில உயர் சக்திகள் உட்புகுதலும் தாழ்ந்த உலகங்களிலிருந்து தாக்கங்கள் மற்ற உலகங்களை சென்றடைதலும் ஓயாது நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளாக இங்கு இருக்கின்றன இத்தகைய உள்முக இணைப்பின் துணை கொண்டு இயற்கையானது தனது சிருஷ்டி லீலைக்கு தேவையான அம்சங்களை பல தளங்களில் இருந்தும் எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறது இவர் வியத்தக ஞானத்தையும் ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டு விளங்கும் சக்தியானவள் பொய்மையை விலக்கி மெய்மையை துலங்க வைப்பதையே தனது பணியாக மேற்கொண்டுள்ளாள் பொய்யாயினை எல்லாம் பொய்யகல வந்தருளி என்று சிவபுராணத்துல நம்ம பாடுவோம் இந்த பொய்மையெல்லாம் போகும்போதுதான் இறைவன் வந்து நமக்கு அருள் புரிய முடியும் இந்த பொய்மையை விலக்கி மெய்மையை துலங்க வைப்பதுதான் சக்தியினுடைய பணி ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஒவ்வொரு உள்ளும் உள்ளுரை அம்சமாக விளங்கும் உண்மையை ஆன்மாவை இறை அம்சத்தை தனது லீலைகளால் வெளிப்படுத்துவதையே தனது திட்டமாக நோக்கமாக தனது இலக்காக கொண்டு சக்தி செயல்படுகிறாள் எப்போ மனிதனுடைய மனோமய அம்சம் முழுக்க தூய்மையடைந்து பூரண பொலிவோடு துளங்க ஆரம்பிக்கும்போது சக்தி தனது முழு ஒத்துழைப்பையும் நல்கி அவனை ஆசீர்வதிக்கிறாள் மன்னர் அசோபதியின் மனமானது அமைதியுற்று தூய்மை பெற்று விடுவதால் இப்போது எண்ணங்கள் உயர்தளங்களில் இருந்து தோன்றி அவர் வாழ்வை துலங்க வைக்கின்றன அவை தெய்வீக பேர்களை அவருக்கு வழங்க ஆரம்பிக்கின்றன இப்போது அவர் ஜீவனின் ஆழங்களுக்குள் பிரவேசிக்கிறார் அங்கே அந்தராத்மனின் குரலை அவரால் முடிகிறது அங்கிருந்து வரும் எச்சரிக்கைகள் சமிக்கைகள் முதலியவை அவரை வழிநடத்துகின்றன அவர் மறையியல் சக்தியின் உலகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறார் சக்தியின் செயற்களமோ அற்புதம் வாய்ந்ததாக விளங்குகிறது பலவித நுட்பமான செறிவான ஆற்றல்கள் ஒன்றோடொன்று இணைந்து அங்கு செயல்படுகின்றன பல்வேறு மூலக்கூறுகள் கொண்டு உருவாக்கப்பட்டது விளங்குகிறது அனைத்து இந்த ரகசிய இயற்கை தளம் இப்போது அவரது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுகிறது யோக சாதனையில் முன்னேறி உள்முகமாக ஆழ்ந்து செல்லும் போது அந்த சக்தி களத்தை அவர் அடைகிறார் அங்கு இப்போது அந்த சக்தி அவரது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும் அளவுக்கு அவர் யோக சாதனையில் முன்னேறி செல்கிறார் மனிதன் தன் மானுட நிலையில் இருந்து உயர்ந்து உயர்ந்து ஆன்மீக பொலிவு பெறும்போது இயற்கை அவன் காலடியில் அவனது கட்டளைக்காக காத்திருக்கிறது என்று கூறுகிறார் பகவான் ஷி சரண்டர் டு த சர்வீஸ் ஆஃப் த சோல் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் வில் ஆன்மாவின் சேவைக்கென சக்தி தன்னை அர்ப்பணித்து விடுகிறாள் ஆன்மீக விருப்பங்களுக்கு அடிபணிகிறாள் ஆன்மீக தேடலை பூர்த்தி செய்ய புறப்படுகிறாள் எதுவாக இருக்கும் இறைமை ஒன்றுதான் தேடல் அதுதான் இலக்கு இறைமைக்காக இறைவனுக்காக மனிதன் வாழ முற்படும் போது இலக்கை எட்டிவிட வேண்டும் என்ற ஆர்வம் அவனுள் எழும்போது பிரபஞ்ச சக்தியானவள் அவனுக்கு பேருதவியாக இருந்து அவனை உயர்த்துகிறாள் அதனால் மனிதன் இயற்கை என்னும் அகண்ட சக்தியை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவனாகிறான் இவ்வாறு இயற்கையை வெல்வது என்பது யோக நிலைகளில ஒரு முக்கியமான அம்சமாகும் இது உடனடியாக சாத்தியமாவதில்லை இயற்கை சக்தியின் தாக்கங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளாமல் அவற்றிலிருந்து விலகி நிற்க பழகுவது முதல் கட்ட முயற்சி இதுவும் எளிதான காரியமல்ல இதற்கெல்லாம் மதர் வந்து எளிமையான மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஸ்டெப் பேக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நிகழ்வின் போதும் சற்றே உள்வாங்கி நிதானிக்கும் பழக்கத்தை நம்ம முதலில் கற்றுக்கொள்ளணும் அப்போ ஓயாது உலக விஷயங்கள்ல பற்றோடு ஈடுபடுவதை தவிர்த்து கொஞ்சம் நிதானித்து நம்ம ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி நம்முடைய கடமைகளை ஆற்ற தலைப்படும்போது அந்த இயற்கையின் பிடியில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுகிறோம் இயல்பாக நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுமோ அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது என்ற ஒரு முறையை கடைபிடிப்பது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ சாட்சியாக இரு சம்பவமாகி விடாதே என்று குறிப்பிடுகிறார் இவ்வாறு நாம் உணர்வளவில் உயர்ந்து உயர்நிலைகளை எட்டிவிடும் போது நமது ஆத்மா தானே சர்வாதிகாரியாக விளங்கி இயற்கை சக்தியின் ஆதிக்க போக்கை கட்டுப்படுத்துகிறது மன்னர் அசோபதியின் ஆன்மா இங்கு அந்த நிலையை பெறுகிறது சர்வ வல்லமை பொருந்திய சக்தியானவள் அவரது ஆத்ம சக்தியின் முன் தனது தோல்வியை பரவச அனுபவமாக எண்ணி மகிழ்ந்து ஏற்கிறாள் அவனுக்கு தனது ஞான வரங்களை உபகையுடன் அளிக்கிறாள் இப்போது மன்னர் அசோபதிக்கு மூ உலகங்களுக்கும் அப்பால் நோக்கும் திறன் வந்து விடுகிறது அங்கு எல்லையற்ற பேராற்றல் ஒன்று காவல் தெய்வமாக பணிபுரிவதை அவர் காண்கிறார் மனதின் ஆளுமைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக பகுதிகளை ஆட்சி செய்யும் இந்த பேராற்றலானது உயர் உலகங்களுக்கு செல்லும் முகப்பு வாயிலுக்கு காவலாக விளங்குகிறது மேலிருந்து கடவுளர்கள் வழங்கும் மேன்மைகளையும் வரங்களையும் தெய்வீக அனுபூதிகளையும் பெற்று மற்ற தளங்களுக்கு உரிய முறையில் வழங்குகிறது மன்னர் அசோபதியின் இறை தெய்வீகத்தின் சிகரங்களை நோக்கி தனது பார்வையை செலுத்துகிறது அப்போது இந்த ஆற்றலுக்கு பின் பேரழில் கொண்டு விளங்கும் தெய்வீக சாம்ராஜ்யங்கள் பறந்து விரிந்து கிடப்பதை அவர் காண்கிறார் அங்கிருந்து தேவகானங்கள் கேட்கின்றன துணிவுக்கும் வலிமைக்கும் இலக்கணமாக திகழும் அரிம ஆற்றல்கள் லயன் பூசஸ் என்று பகவான் குறிப்பிடுகிறார் அரிம ஆற்றல்கள் அங்கு குவிந்து கிடப்பதை பார்க்கிறார் அந்த உலகங்களின் பின்னே எதிர்காலமானது அறியப்படாததாக எண்ணங்களுக்கு நிலையில் மறைந்து பதுங்கிக் கொண்டிருப்பதை அவரால் காண முடிகிறது இவற்றையெல்லாம் தாண்டி அவர் செல்கிறார் அங்கே அவர் தரிசிப்பதோ இறை மாளிகை இறைவனின் அந்த ஜொலிக்கும் மண்டபத்தைக் கண்டு அவர் பிரமித்து நிற்கிறார் திஸ் வாஸ் எ ஃபோர் ஆஃப் காட்ஸ் தௌசண்ட் ஃபோல்ட் ஹவுஸ் என்று குறிப்பிடுகிறார் பகவான் அவர் காண்பதோ ஆயிரம் ஆயிரம் தளங்களை கொண்ட இறை மாளிகையின் முகப்பு தோற்றத்தை முகப்பு தோற்றமே அந்த தோரண வாயிலே வர்ணனை கெட்டாத தேஜோமயமான பிரம்மாண்டமான அமைப்பில் காணப்படுகிறது